இன்றைய பதிவில் நம்ம லஞ்சு காம்போ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மோர் குழம்பு, சவ் சவ் போட்டு மோர் குழம்பு, கத்திரிக்காய் குடமிளகா வறுத்து அரைச்சி கிரேவி பண்ண போகிறோம். பத்திய கத்திரிக்காய் மாதிரி செய்ய போகிறோம். இதுக்கு இப்போ மோர் குழம்புக்கு நான் சவ் சவ் வந்து எடுத்து கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். அரிசி, துவரம்பருப்பு ஒரு ஒரு பிடி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். தனியாக ஒரு ஸ்பூன், சீரகம், பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதிலே நம்ம தயிரையும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மிக்சியிலே அடிச்சிக்க போகிறோம். அதுக்குள்ளே இதை ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சவ் சவுக்காயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு ஏற்றின்னு இருக்கிறேன். இப்போ இதில் நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு தேங்காய் பல் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு நார்மல் தயிர் தான் இது, அதனால் இது வந்து தயிரை சேர்த்து அடிச்சிக்கலாம். இப்போ தயிரையும் சேர்த்து அடிச்சிக்கினேன். இப்போ இதை வந்து இந்த காய் கொதிக்கிறதுல நம்ம சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமான குழம்பு தான் இதுவும். நம்ம மிக்சியை கழுவி நம்மளுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம். இப்போ நல்லா இது கொதி வரட்டும், அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிட்டி விட்டால் போதும். இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் பொரியலுக்கு மசாலா வந்து வறுத்துக்கலாம். தனியா 2 ஸ்பூன், 4-5 காஞ்ச மிளகாய், துவரம்பருப்பு 1 பிஞ்சு, கடலப்பருப்பு 1 பிஞ்சு, மிளகு கொஞ்சம், சீரகம், வெந்தயம் 1 பிஞ்சு, இதெல்லாம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நம்ம இதில் வெறும் வாணலில் வறுத்துக்க போகிறோம். இதை வறுத்து இதை பொடி பண்ணி போட போகிறோம். அதுக்கு கூட மஞ்சத்தூள் அவ்வளோதான். இது வந்து பத்தியத்துக்கு செய்கிற மாதிரி, இது குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த நாளில் செஞ்சு கொடுப்பாங்க கத்திரிக்காய் பொரியல். இப்போல்லாம் அந்த ஆப்ரேஷன்றதுனால இதெல்லாம் யாருமே சாப்பிட்றதே கிடையாது. இது வந்து நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பொரியல். இப்போ இதை நம்ம இதில் சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு பண்ணணும், அவ்வளோதான். இப்போ அம்மியில் அரைப்பாங்க இந்த அந்த நாள்லலாம். எங்களுக்கெல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சி அந்த ஒரு மிளகா விதை கூட இல்லாத, அந்த காம்பு கூட இல்லாமல், ஒரு திப்பி இல்லாத, நைஸாக மிஷினில் கூட அரைக்க மாட்டாங்க, கையாலேயே அம்மியில் அரைச்சி செய்வாங்க அதேமாரி. ஆனால் இப்போ நான் மிக்சியில் தான் அரைச்சி செய்ய போகிறேன் அந்த டேஸ்ட்டுக்கு. இப்போ இதை நம்ம சூடு பண்ணிக்கிட்டு ஒரு இதில் மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு தனியா, இது கூட வரமிளகா, அவ்வளோதான். இப்போ குழம்பு கொதிச்சிச்சு, நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு ஒரு தாளிப்பு போடணும். இதை வறுத்துக்கிட்டு இதுலேயே தாளிப்பு போட்டுட்டு கத்திரிக்காய் பொரியல் செஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு லஞ்சு வேலை முடிஞ்சிடுச்சு. சூடு ஏறிடுச்சு, நல்லா வாசம் வருது. கொஞ்சம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா வந்து அப்போல்லாம் வந்து அம்மியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் அரைக்க முடியுன்றதுனால வறுத்து போட்டாங்க. அதே நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம். இன்னமும் மழை நாளில் சில பேர் மிளகாத்தூள் அரைக்கணுன்னா வறுத்து தான் அரைப்பாங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தனியாவையும் மிளகாவையும் நான் சூடு பண்ணிக்கிறேன். இது வந்து சின்ன வெங்காயத்தில் இந்த குழம்பு இந்த பொரியல் வைக்கிறேன். அந்த நாள்லலாம் சின்ன வெங்காயம் தான், பெரிய வெங்காயம்லாம் ரொம்ப ரேர், அப்போலாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எல்லார் வீட்லேயும் சின்ன வெங்காயம் தான் பண்ணுவாங்க. அது டேஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரத்தத்தை சுத்தம் பண்ணும், நரம்பு பலப்படுத்தும். சின்ன வெங்காயம் அவ்வளோ ஹெல்த்தி, அதனால் குழந்தை பிறந்தவங்களுக்கு இல்லை நோயாளிகளுக்கு ஆரோக்கியத்துக்காக இது தான் செய்வாங்க வயசானவங்களுக்கெல்லாம். இப்போ இதுவும் சூடு ஏறிடுது. இதையும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சியில் நீங்கள் குறகுறப்பாக அரைச்சிமுன்னா தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி சாந்து மாதிரி பேஸ்ட்டாக அரைப்பாங்க அம்மியில். நானே அரைச்சி கொடுத்துருக்குறேன் எங்கள் அக்காவுக்கெல்லாம். அது வானலில் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக இப்போ இந்த மழை கிளைமேட்டுக்கு இது மாதிரி செய்கிறேன். இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் ஆறட்டும். இது ஆறின பிறகு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன்.
எண்ணெய் காயட்டும். கடுகு ஒரே வரமிளகாய் கிள்ளி தாளிச்சிருக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சம் பெருங்காயம். இது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய மோர் குழம்பு தயாராகிடுச்சு. அடுத்தது கத்திரிக்காய் பொரியல் தான். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை குழம்புல மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம வடை போட்டு செய்யலாம், முருங்கைக்காய் சேர்க்கலாம், நீர் காய்கறிகள் எல்லாமே சேர்க்கலாம், பூசணிக்காய் எல்லாம். இப்போ நான் வந்து கத்திரிக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றி கடாயில் சூடு பண்ணுறேன் பொரியலுக்கு. இது நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கடலை எண்ணெயில் தான் செய்கிறேன் இன்றைக்கி. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. வடகம் சேர்க்குறேன் நான் இதுக்கு. வடகம் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு. பூண்டு நிறைய உரிச்சி போடலாம் இதுக்கு. பூண்டு தான் இதில் மெயின் கத்திரிக்காய் பொரியலுக்கு. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வடகம் இல்லைன்னா வெங்காயத்தை இடித்து போடுங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை இடித்து போட்டிங்கன்னா, பூண்டு ரெண்டு பல்லு நசுக்கி தோலோடு போட்டிங்கன்னா வடகம் ஃப்ரெஷ்ஷான வடகம் மாதிரி இருக்கும். வடகம் போட்ட அளவுக்கு டேஸ்ட் வரும் அது. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காயும் ஒரு சின்ன குடமிளகாய் இருந்துச்சு அதையும் சேர்த்து இதில் பொரியல் பண்ண போகிறேன். ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி தக்காளியெல்லாம் மேஷ் ஆகட்டும். கிட்டத்தட்ட இந்த சமையல் முடிச்சிட்டோம். ரசம் ரெசிபி நான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே. இன்றைக்கி சாதாரண ரசம் தான் வைக்க போகிறேன். வேறு ஏதாவது ஸ்பெஷல் ரசம் வச்சேன்னா அதை வீடியோ போடுறேன். இன்றைக்கி மோர் குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும் தான். இப்போ இதில் நான் கத்திரிக்காயும் குடமிளகாயும் சேர்த்து வதக்குறேன். இதை வதக்கிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம போய் அந்த பவுடர் அரைச்சின்னு வந்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கியிருக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து வயிறு புண்ணு ஆற்றும். அதனால தான் எல்லா சமையல்லையும் நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குறோம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சின்னு வந்து இதில் சேர்க்கணும். அவ்வளோதான், இந்த தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் எந்த அளவுக்கு முடியுமோ நைஸாக அரைச்சிக்கலாம். முடியலைன்னாக்கா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் அழுவழுன்னு அரைச்சின்னு வந்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ இதை நம்ம இந்த கத்திரிக்காய் பொரியலில் சேர்த்துக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சியில் அரைச்ச விழுதை சேர்த்தாச்சு. தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா சுண்டட்டும். கத்திரிக்காய் வெந்துருச்சு, அரைச்சி வச்ச மசாலா வறுத்தது தான். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் திக்காக சுண்டட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வேணும்னா இடையடையே கிளறி நீங்கள் எண்ணெய் வேணுன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பத்தியத்துக்கு செய்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் மிளகா வந்து ஒரே மிளகா தான் வைக்கணும். ரொம்ப காரமே இருக்காது அதில். தனியா அதிகமாக இருக்கும், மிளகு தான் இருக்கும். மஞ்சள் வந்து கொம்பு மஞ்சள் வச்சு அரைப்பாங்க. காஞ்ச மிளகா கம்மியாக ஒன்றே ஒன்று பாதி விதை எடுத்துகிட்டு அப்படி தான் வச்சு அரைப்பாங்க. இது நம்ம சாப்பிட்றதுக்கு காரசாரமாக செய்துக்கிறோம்.
இதை செய்யும்போது தேவைப்படுறவங்க பத்தியத்துக்கு செய்யும்போது மிளகாயை ஒரு மிளகாயாக குறைச்சிக்கோங்க, இல்லைனா மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. பால் ஊட்டும் தாய்மார்கள், இளம் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது தண்ணி நல்லா வத்தட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட தண்ணி எல்லாம் வற்றி நல்ல நம்ம கத்திரிக்காய் பொரியல் நல்லா கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது நல்லா சுட சுட சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சி நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்து அரைச்ச கத்திரிக்காய் பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வைக்க போகிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் இறக்குறேன். ஏன்னா மோர் குழம்புக்கு இது சூட்டபிளாக இருக்கணும்னா இப்படி தொட்டு எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் கிரேவி இல்லாமல் இருக்கணும். அதுக்காக நான் இது மாதிரி வைக்கிறேன். ஒயிட் ரைஸில் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிக்கலாம், மோர் குழம்புக்கும் தொட்டுக்கலாம். ரச சாதத்துக்கு சூப்பரான மேட்சாக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், கிள்ளி போட்ட சாம்பார் இதுக்கெல்லாமே இது நல்லா மேட்சிங்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள். நல்லா எண்ணெய்லாம் ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். இன்னும் வந்து எண்ணெய் நிறைய ஊற்றி செய்வாங்க, நல்லெண்ணெய் ஊற்றி. ஏன்னா குழந்தை பிறந்தவங்க சாப்பிட்றதுக்காக அது வந்து இப்போ நம்மளுக்கு ரெடியே கம்மியாக தான் செஞ்சுருக்குறோம் எண்ணெய் ஊற்றி. இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல ஆரோக்கியமானது இது. இப்போ இதை நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இன்றைய லஞ்சு காம்போ ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம், சவு சவு போட்டு மோர் குழம்பு, கத்திரிக்காய் பத்திய கத்திரிக்காய் பொரியல் வறுத்து அரைச்சது, கொஞ்சம் கடலைப்பருப்பு ஸ்நாக்ஸு, ஒரு தேங்காய் பர்பி ரசம், அவ்வளோதான் நம்மளுடைய லஞ்சு காம்போ முடிஞ்சிச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.